அம்மா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துறேன். ராஜா எங்கடா கிளம்புற? பா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துறப்பா. ரேஷன் கடைக்கு போறியாடா? பெருமையா இருக்கடா. போயிட்டாடா. ஆ போயிட்டு வந்துறேன். ஜோசியக்காரன் அப்பயே சொன்னான், ஜனவரி 24 வந்துச்சுன்னா உன் பையன் திரிந்திருவான்ட்டு. பொறுப்பு வந்துருச்சு அவனுக்கு. அப்பா ராமராஜா, ஆ பொங்கல் பரிசு ரேஷன் கடையில் 1000 ரூபா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ரேஷன் கடையில் முக்கு வரைக்கும் கியூ நிற்குது, போகலையா? ஆஹா, ஏய் சிங்கக்குட்டியை பெற்று வச்சுருக்கிறேன்டா, அப்போ வெயில் நின்று கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனே வாங்குறதுக்கு போயிருக்கிறான். விஷயம் தெரிஞ்சு தான் போயிருக்கிறான். எங்கே இன்னும் அவனை காணும்? ரீல்ஸ் வேறு பார்த்ததே திரும்பி திரும்பி வருது. எவ்வளோ நேரம்? ஏய் ஏய் சாரி சார். சாரா டேய், உங்கள் ஒப்பன்டா. அப்பா டேய் என்னடா பரிசு வாங்க போயிட்டியா? எவ்வளோ நேரம்? கடையில் கூட்டம் வாங்க. கடையில் கூட்டமா? சரிப்பா. இங்கே பொங்கல் பரிசு இங்கே. ஆ கூட்டமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா இதான் நாத்தனாரு. சரி கரும்பு இங்கே. கரும்பு சைடிஷு. சைடிஷா? ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டோம்பா. ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்னு வாசத்துலேயே தெரியுது. சரி அந்த 1000 ரூபா பணம் இங்கே. 1000 ரூபா பணம் இங்கடா. 1000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தோம்பா, கீழே வந்துருச்சு நினைக்கிறேன். தொலைச்சி பாத்துடா. 1000 ரூபா பணத்தை தொலைச்சிட்டு வந்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் நீ? நான் அடிக்கிறேன். கவர்மெண்ட் கொடுத்த காசு எதுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கவர்மெண்ட் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு தப்பா? தப்பு தான்ப்பா. உன்னையெல்லாம் பிள்ளையா பத்து வளர்த்தம் பாத்தியா? ஏன் தப்பு தான். நிற்க முடியாமல் திண்டாடுறானே. ஏய் மாடி வீட்டு ஃப்ரெண்டு, வரும்போது பைக் சாவி எடுத்துட்டு வாடா சீக்கிரம்டா. ஏய் என்ன எதுக்கு அவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்க? அது பைக் எடுத்து வெளியே போடுமாப்ல. பைக் எடுத்து வெளில போகிறதா? ஆமாம். நம்ம கார் கொண்டு வர போகிறோம். முதல்ல நில்லு. என்ன? இல்லைடா நம்ம கார் ஒன்று வந்து வரபோது பார்க்கிங் போடணும். கார் வாங்க போறியா? ஆமாம். என்ன திடீர்னு கார்லாம்? அதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பாட்ட பேசிக்கலாமா. சரி அது சரி. மாப்பிள்ளிட்ட கார் இருந்தால் சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. அதான் சரி போய் கார் எடுப்போம். அதெல்லாம் ஓகே. யாருக்கு உனக்கு எது காசு? நம்மக்கிட்ட எது காசு? வேலையே இல்லை. அதான் நான் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குதுல்ல, போய் ஒரு காலையை அப்படி பிடிச்சி அப்படி ஒரு ஸ்மாக்கை போட்டோன்னா கார் பறிச்சு தரீங்களா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தது? என் கேர்ள் ஃப்ரெண்டு தான். கேர்ள் ஃப்ரெண்டு தானா? ஆமாம் ஆமாம். நேற்று நைட்டு தான் நான் சொன்னேன் உனக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, அந்த அர்ஜுன் போல பையனோட 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தான். நானே 4 தடவை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கல்ல? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போயிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னான், போய் காலையை முடிச்சிட்டு வா, கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சரி அதான் அதெல்லாம் சரியா போயிட்டுடா. சண்டை வர்றது தானே. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சொல்கிறேன், எனக்கு என்னமோ அது சந்தேகமாக இருக்குது. அந்த பொண்ணு ஐடியா கொடுத்து போய் மாட அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணி எங்கடா இவன் கார்லாம் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறிடுவானோ அப்படின்னு வயிற்றுச்சல் படுற ஃப்ரெண்டாக நீ இருப்பேன்னு நான் நினைக்கலாம். எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. பைத்தியக்காரன்ட்ட பேசிட்டு இருக்கா? நான் எதுக்கடா வயிற்றுச்சல் படுறேன்? தெரியுது அவன் வயிற்றுச்சல் வார்த்தையிலே தெரியுதுடா. அண்ணன் அடிக்குதுடா என் மேலே. மாப்பிள்ள ப்ரோ, கால் மீ அனீஷ். அனீஷ், யா. பொங்கல் தரங்களை சாப்பிடல ப்ரோ? ஐ டோன்ட் செலிப்ரேட் பொங்கல் ப்ரோ. ஏன்? பொங்கல் எனக்கு பிடிக்காது ப்ரோ. மரத்தெல்லாம் வெட்டி அதில் எரிச்சு பொங்கல் வைக்கிறாங்க. அது இல்லாமல் அதுக்கு ஒரு மாதிரி கையில் எடுத்து ஆயிலியாக வழுவழுன்னு இருக்கு ப்ரோ. வழுவழுன்னு இருக்கா? யா. வேற என்னத்தை சாப்பிடுவீங்க? ஐ ஒன்லி ஈட் சீஸ் பீஸா சீஸ் பர்கர் ப்ரோ. ஓஹோ, அதெல்லாம் ஹியூமன் சாப்பிடுவாங்களா ப்ரோ? ஹியூமன் சாப்பிடுவாங்களா? ஆ
சொந்த ஊர் எது ப்ரோ? செஷ்வான் ஜாப்ஜி ப்ரோ. ஏய் உண்மையை சொல்லு. அது பக்கத்தில் காசு வேப்பில் பற்றி ப்ரோ. காட்டு வேப்பில் பற்றி அலங்காநல்லூர் கோயில் மாடப்பா, பத்து வாடி பார்த்த மாடு பிடிக்கிறவனுக்கு வார்டு முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலாளர் வழங்கும் ஒரு தங்க காசு, ஒரு இனோவா காரு. போடு கார் குடுக்கறாங்க, பிடிச்சு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. பாரியா நல்ல வேடி பார்க்குறியா? இது பாரியா இந்த மாட்டில் பிடிச்சதே இல்லை. இதோட சென்னையிலேருந்து வேறு வந்திருக்கிறேன், நல்ல வேடிக்கு பார்த்து சரியா? யோ மாமே, ஆ வேடிக்கை பார்க்கவா, ஆ வேடிக்கை பார்க்கவா, சென்னையிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். வேறு எதுக்கு வந்தேன்? களத்தில் இறங்கி அடக்க போகிறேன் நான். இது மாட்டையா? மாட்டை தான், பின்ன என்ன ஆட்டையா? தம்பி அதெல்லாம் வேணாமா பிள்ளை, நீ கம்முன்று, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போய் உள்ளார் விளையாடிக்கிட்டு. யோ மாமே, டியூக்கு 350 தெரியுமா? ஆமாம். அது அப்படியே ஒத்த கையில் இப்படி த்ராட்டல் பண்ணி விட்டு வீலிங் பண்ணுவேன். அதை பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த மாட்டை பிடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா. அசால்ட்டாக பிடிப்பேன் அதெல்லாம். மாப்பிள்ள சொன்னால் கேளு மாப்பிள்ள, விளையாட்டு இல்லை மாப்பிள்ள அதெல்லாம். யோ நீ போய் கம்முன்று, நீ போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கவேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன ஆடுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆடுவேன். முதல்ல போதை டெஸ்ட் எடுத்து உள்ளாரே அனுப்புவானுங்க, முதல்ல ரிஜெக்ட். அதெல்லாம் உன்ன மாதிரி பட்ட சாராயம் குடிக்கிறவையா, நாட்டுப்புறத்தா மாதிரி. நம்ம பொருளே வேற. இந்த மாட்டை குடிக்கிற விடுக்கு வைத்தியகாரனாயி என்னென்னமோ வளரிட்டு போகிறானே போதை தலைக்கேறி. ஏய் இவனெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியாது, அவங்க வீட்டில் சொல்லி விடுங்கப்பா முதல்ல அவனுங்க. முடிஞ்சு. அடுத்ததாக இன்னொரு பொதுமக்கள் வந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் எந்த படத்துக்கு போகிறாருன்ட்டு. ப்ரோ ஐலாண்ட் போகிறீங்களா, கேப்டன் மில்லர் போகிறீங்களா? நான் வேலைக்கு போகிறேன் ப்ரோ. வேலைக்கா ப்ரோ? பொங்கலுக்கு லீவு. சரி ப்ரோ, ஹாப்பி பொங்கல் ப்ரோ, போயிட்டு வாங்க, மறைக்காதீங்க. போகும்போது அந்த எஸ்டிஆர் வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடு. அப்படியே பெல் பட்டனையும் தட்டிட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல.